انا செந்தில் பாலாஜி انا வீட்ல ரைடு நாங்க எல்லாம் ரைடுக்கு பயங்கறாங்களா பயந்துருமா நாங்க எல்லாம் ரைடுக்கு பயக்கற பயப்படுறதுக்கு நாங்க ஒண்ணும் எடப்பாடி பையன் சாமியோ ஓ பண்ணி சொல்லுவா கிடையாது கலைஞர் பலத்தை உடன்படுப்புகளாங்களா நாங்க எல்லாம் உங்களை பார்த்து நாங்க இல்ல கிளை செயலாளர் கூட பயப்பட மாட்டோம் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை பாக்குறோம் என்ன பேச்சு பேசினாங்க ரெண்டு வருஷமா என்ன பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சு அதை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப நியாயமான முறையில தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்டோம் எத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை நள்ளிரவுல ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்து காவல்துறையை ஏவி விட்டு கைது பண்ணீங்க செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் அமைச்சர்னு சொன்ன காரணத்திற்காக கோயம்புத்தூரிலே மூன்று தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்று தொண்டர்களை காலையில மூணு மணிக்கு வந்து கைது பண்ணி ரெண்டு நாள் ஜெயில வச்சு பெயில் கொடுத்தேன் ஆனா காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும் காலச்சக்கரத்தினுடைய அற்புதம் என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு துப்பாக்கி இந்த பக்கம் பார்க்கும் நாளைக்கு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும் அவ்வளவுதான் காவல்துறையினுடைய இன்னைக்கு அந்த அமைச்சர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாம் பார்க்கிறோம் ரெண்டு நாளா ஒரு தவறு செய்த ஒரு அமைச்சரை தமிழக அரசு கூட இருந்து பாதுகாக்குது கூட இருந்து பாதுகாக்குது முதலமைச்சர் முதலமைச்சருடைய குடும்பம் முதலமைச்சருடைய மருமக அங்கேயே படுத்து கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டல் வாசல் ஹார்ட் அட்டாக் வந்தது அவருக்கு ஆனா முதலமைச்சருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கார் முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க வெட்கக்கேடு அது வெட்கக்கேடு தமிழகத்துல எத்தனை பெண்களுக்கு தினமும் அவங்களுக்கு பிரச்சனை நடக்குது வன்கொடுமை நடக்குது எத்தனை பெண்களுடைய தாலி அறுக்கப்படுகிறது இங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்கு முதலமைச்சர் போய் எட்டி பார்த்தாரா ஏதாச்சும் ஒரு பெண்மணிகிட்ட போய் சமாதானம் சொன்னாரா தாய்மார்கிட்ட போய் ஆறுதல் வாயத்தை பேசினாரா எங்கேயாச்சும் நம்ம பார்த்திருக்கிறோமா எத்தனை கோரமான துயரமான கொடுமையான சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு எத்தனை வீட்டுக்கு முதலமைச்சர் போயிருக்கார் ஆனா இன்னைக்கு அவருடைய அவருக்கு முதல் குடும்பத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சாராயத்தின் மூலமாக பல பெண்களுடைய தாலியை அறுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவரின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கும் பொழுது முதலமைச்சருடைய வேதனையை பாருங்க கலங்கத்தால ஒரு பெரிய வீடியோல பேசுறாரு முதலமைச்சர் நாங்கள் யாரையும் சும்மா விட மாட்டோம் இது ஒரு புதிய திமுக யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு மோடி அவர்களும் யாரையும் விடப்போவது கிடையாது அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மரத்துல ஓனானை போல பதுங்கி இருந்தாலும் சரி தவறு செஞ்சிருந்தா மோடி அவர்கள் யாரையும் விடப்போவது கிடையாது அதையும் முதலமைச்சருக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் பயம் காட்டி இந்த பூச்சாண்டி காட்டி ஆக்ரோஷமான பேச்சுக்களை எல்லாம் பேசினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பயந்து விடுவான் என்று முதலமைச்சர் நினைப்பது அடிமுக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கைது அமலாக்கத்துறை இதெல்லாம் நமக்கு தெரியும் 2014 ஏற்பட்ட வழக்குது அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பண்ணி 2 சிசிபி சென்னையில் இந்த கேஸில் குறிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போட்டு சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கேஸ் அதுவும் அமலாக்கத்துறை வந்து இதற்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்ததை கூட சென்னை ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க அந்த ஸ்டேவும் கூட இப்போது விலக்கப்பட்டு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா சகோதரி கனிமொழி அவர்களுடைய கைதுக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கோவப்பட்டு நான் பார்க்கல ஆனா முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா பொதுமக்கள் பேசுகின்ற பேச்சு சரிதான் திமுகவினுடைய கருவூலம் என்பது செந்தில் பாலாஜி தான் திமுகவினுடைய பிரஷரரே அதிகாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி தான் இருக்காங்கன்னு பொதுமக்கள் பேசுவது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய என்ற காலை பேச்சை பார்க்கும் பொழுது நமக்கு ஊர்ஜிதமாகிறது